ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ப்ரெட் சாண்ட்விச் பண்ணலாங்க. பேக்கரியிலலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. இதுக்கு வந்து கேரட், கேப்சிகம், கேபேஜ், பீன்ஸ், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வேணுங்க. இதில் வந்து எந்த காய் போடுறீங்களோ இல்லையோ கேபேஜ் போடணுங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், எல்லா காயுமே நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஆனியன் வதங்கின அப்புறம் எல்லா காயும் போட்டுக்கோங்க. இதில் வந்து தக்காளி ஒரு பாதி தக்காளி போட்டிருக்கேன், நிறையா போடாதீங்க, நல்லா இருக்காது. இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு. நீங்கள் பச்சை மிளகா வேணும்னாலும் போடலாங்க. சாண்ட்விச் சாப்பிடும்போது வாயில் மாட்டோம், அதனால் நான் வந்து போடலை. இதில் வந்து பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனால் வேகணும் அப்படிங்கிறதுனால ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி விட்டுருக்கோங்க. இதையும் போட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் அந்த மாதிரி வதக்குங்க. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகர். பொதுவாக நம்ம வீட்டில் செய்யும்போது போட மாட்டோம் இல்லைங்களா, ஆனால் பேக்கரியிலலாம் போடுவாங்க. அதனால தான் ஒரு மாதிரி காரம் இனிப்போட அந்த ப்ரெட் இருக்கும். ஸோ அதையும் போட்டுக்கோங்க. இதை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக மல்லி இலை கடைசியாக இதை போட்டு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு வச்சுருங்க. இந்த மாதிரி சாண்ட்விச் டோஸ்ட்டர் இருக்கும் இல்லைங்களா, இதில் வந்து நீங்கள் பட்டரோ எண்ணெயோ தடவிக்கலாம். அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே வேணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் தோசை தவாலையும் போட்டு எடுக்கலாம். பொதுவாக சாண்ட்விச்சை வந்து அப்படியேவும் சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பட் இதை டோஸ்ட் பண்ணிங்கன்னா அதை விட நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டில் வச்சுட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் நான். நீங்கள் வேணும்னா கீ கூட போட்டுக்கலாம். போட்டு ரெண்டு சைடும் நல்லா சுட்டு எடுங்க. வெந்துருச்சான்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் அப்பப்போ நீங்கள் திறந்தும் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சாண்ட்விச் ரெடி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.